வணக்கம் ரேணு செவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்போக்கன் ஹிந்தி. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபோர். நான் ஆல்ரெடி கிளாஸ் ஒன் டூ த்ரீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கிளாஸ் ஃபோர். ஸோ இந்த கிளாஸ் ஃபோர் பார்த்திங்கன்னா த்ரூ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுர் ஏக் பார். இது எப்படி படிக்கணும்? அவுர் ஏக் பார். இந்த அவுர்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை. அப்போ சேர்த்த மாதிரி எப்படி படிக்கணும்னா அவுர் ஏக் பார் அப்படின்னா ஒன்ஸ் அகைன், அதாவது மீண்டும் ஒரு முறை. ஸோ மீண்டும் ஒரு முறைன்னு நீங்கள் ஏதாவது சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவுர் ஏக் பார். எப்படி யூஸ் பண்ணணும்? அவுர் ஏக் பார். இதை நான் உங்களுக்கு ரெண்டுலேயுமே எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜஸ்லுமே உங்களுக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னா சில்லாவோ மத். எப்படி படிக்கணும்? சில்லாவோ மத். இந்த சில்லாவோ அப்படிங்கிறது எப்படின்னா கத்துன்னு அர்த்தம். இப்போ மத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பக்கத்தில் மத்துங்கிறது போடுறோம் இல்லையா, அது வந்து டோன்ட் பண்ணாத. அப்போ சேர்த்த மாதிரி படிக்கும்போது எப்படி படிக்கணும்? சில்லாவோ மத் அப்படின்னா கத்தாத. கத்தாதன்னா எப்படி சொல்லணும்? சில்லாவோ மத். இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன், எப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் அண்ட் தமிழ்லேயும் எழுதியிருக்கேன். சில்லா ஓ மத் அப்படின்னு நான் எழுதிட்டேன் ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தாதே, தட் மீன்ஸ் டோன்ட் ஷவுட், அதாவது சத்தம் போடாதே அப்படின்னு நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணோம்னா நீங்கள் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ தேர்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூட் நகி போல்னா, அதை எப்படி படிக்கணும்? ஜூட். ஜூட்டுன்னா பொய்யுங்க. நகி போல்னா, நகி போல்னா அப்படின்னா சொல்லக்கூடாது, அதாவது பொய் சொல்லக்கூடாது. அப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஜூட் நகின் போல்னா, தட் மீன்ஸ் ஜூட் நகின் போல்னா அப்படின்னு அர்த்தம், பொய் சொல்லாதே. அது எப்படி படிக்கணும்? ஜூட் நகின் போல்னா அப்படின்னா டோன்ட் லை, பொய் சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம டோட்டலாக எத்தனை சென்டென்ஸ் இப்போ பார்த்துருக்கோம்? நம்ம த்ரீ சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹமாரே சாத் ஆவோ. எப்படி படிக்கணும்? ஹமாரே சாத் ஆவோ. இந்த ஹமாரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்கள் கூட. ஹமாரேன்னா என்ன அர்த்தம்? எங்கள் கூட. சாத் ஆவோ அப்படின்னா கூட வா, எங்களுடன் வா. அப்போ ஹமாரே சாத் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்த மாதிரி படிக்கணும். எங்களுடன் ஆவோ அப்படின்னா வான்னு அர்த்தம். இந்த ரெண்டு வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேர்டு எப்படி படிக்கணும்? ஹமாரே சாத் அப்படின்னா எங்களுடன், ஆவோன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆவோன்னா வா கம்னு அர்த்தம். இப்போ இங்கே இங்கிலீஷில் எப்படி படிக்கணும்னு எழுதியிருக்கேன். ஹமாரே சாத் ஆவோ அப்படின்னு எழுதியிருக்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம் வித் அஸ் எங்கள் கூட வா அப்படின்னு அர்த்தம், எங்களுடன் வா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து முஜே பூக் லகி ஹே. இது எப்படி படிக்கணும்? முஜே, முஜேனா எனக்கு. இந்த பூக்குங்கிற வார்த்தை வந்து பசியை குறிக்குது இல்லையா. அப்போ பூக் லகி ஹே அப்படின்னா எனக்கு பசி எடுக்குது, எனக்கு பசிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்? முஜே பூக் லகி ஹே, அதாவது இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், முஜே பூக் லகி ஹே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். தட் மீன்ஸ் ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா கிஸ்கோ பத்தாக. இது எப்படி படிக்கணும்? கிஸ்கோ
पता है वर्ड எப்படி படிக்கணும் किसको पता है किसकोனா யாருக்கு पता हैனா தெரியும் இங்க இங்கிலீஷ்ல கொடுத்திருக்க பாருங்க किसको पता है दट मीन्स who knows யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அப்ப ஹிந்தில எப்படி கேட்கணும் किसको पता है எப்படி கேட்கணும் किसको पता है அப்படி நம்ம கேக்குறோம் पता है தெரியும் किसकोனா யாருக்கு किसकोனா என்னது யாருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 7th சென்டென்ஸ் இது பாத்தீங்கன்னா வஹ கவுன் ஹே வஹ கவுன் ஹே அது யாரு அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா அப்ப ஹிந்தில எப்படி கேக்கணும் வஹ கவுன் ஹே அவங்க யாரு இப்போ இது வந்து எப்படி என்ன கேக்கலாம் அவன் யார் அவள் யார் அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா அப்ப நீங்க எப்படி கேக்கணும் வஹ கவுன் ஹே கவுன்னா யாரு வஹன்னா அவன் அவள் அவர்கள் யார் அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா அப்ப ஒருமேல கேக்கும்போது எப்படி கேக்கணும் வஹ கவுன் ஹே அவன் யார் அப்படி இல்லனா அவள் யார் அப்படி கேக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் வஹ கவுன் ஹே தட் மீன்ஸ் ஹூஸ் தட் ஹூஸ் தட் அவர் யார் அவன் யார் அவள் யார் எப்படினா நம்ம சொல்லிக்கலாம் மீனிங் ஓகேவா சேம் மீனிங் தான் ஜெண்டர் மட்டும் எப்படினா நம்ம மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் 8th சென்டென்ஸ் பார்க்கலாம் ஆப் கைசே ஹோ ஆப்னா நீங்க கைசே ஹோ அப்படினா எப்படி இருக்கீங்க கைசே ஹோனா என்ன அர்த்தம் எப்படி இருக்கீங்க ஆப் படிக்கணும் ஆப் கைசே ஹோ இது இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன் ஆப் கைசே ஹோ அப்படி நம்ம சொல்லணும் ஓகேவா அப்படினா என்ன அர்த்தம் ஹவ் ஆர் யூ நம்ம ஹவ் ஆர் யூ அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா எப்படி கேக்குறோம் ஹவ் ஆர் யூ அப்படி நம்ம கேட்கும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணனும் ஆப் கைசே ஹோ அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படி நம்ம கேள்வி கேக்குறோம் இல்லையா அப்ப நம்ம எப்படி கேக்கணும் ஆப் கைசே ஹோ ஆப் கைசே ஹோ ஆப் கைசே ஹோ இத கேக்குறோம் இப்ப டோட்டலா 8 சென்டென்சஸ் பார்த்திருக்கோம் இல்லையா இப்ப நம்ம 9th சென்டென்ஸ் பார்க்கணும் இப்ப 9th சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க தும் கைசே ஹோ இப்ப நீ எப்படி இருக்கன்னு நம்ம கேக்குறோம் இல்லையா இப்ப ஆப்ங்கிறது நீங்க இப்ப தும்ங்கிறது என்னது நீ ஒரு மயில நம்ம கூப்பிடுது அப்ப தும் கைசே ஹோ நீ எப்படி இருக்கிறாய் தும் கைசே ஹோ அப்படின என்ன அர்த்தம் ஹவ் ஆர் யூ நீ எப்படி இருக்கிறாய் இந்த நீங்கற வார்த்தைக்கு யூஸ் பண்ற கூடியது தான் நம்ம இந்த தும்ங்கற இந்த வேர்ட் ஓகேவா இப்ப 10th சென்டென்ஸ் என்னங்கறத பார்க்கலாம் முஜே யஹ பசந்த் ஹே முஜேனா எனக்கு யஹ்னா இந்த இது அப்படின அர்த்தம் பசந்த் ஹேனா பிடிச்சிருக்கு அப்ப டோட்டலா பாக்கும்போது என்ன வருது முஜே யஹ பசந்த் ஹே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா ஐ லைக் திஸ் அப்படி சொல்றோம் இல்லையா அப்ப நீங்க எப்படி சொல்லணும் முஜே யஹ பசந்த் செல்லும்போது எப்படி சொல்லணும் பசந்த் நீங்க பசந்தனே சொல்லுங்க பசந்த் ஹே அப்படினா எனக்கு இது பிடிச்சிருக்கு பசந்தனா பிடிச்சிருக்கு நஹி பசந்த் ஹேனா பிடிக்கல அப்படின அர்த்தம் நமக்கு ஏதாவது பிடிக்கலன்னு வெச்சுக்கோங்கல நஹி பசந்தனு சொல்லணும் பிடிச்சிருந்துச்சுனா பசந்தனு சொல்லணும் தட் மீன்ஸ் ஐ லைக் திஸ் எனக்கு இது பிடித்திருக்கிறது அப்படி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும் முஜே யஹ பசந்த் ஹே இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாமா நம்ம சென்டென்சஸ் மட்டும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் அதை நீங்க பாத்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா அவுர் ஏக் பாத் எப்படி படிக்கணும் அவுர் ஏக் பாத் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அவுர் ஏக் பாத் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இன்னும் ஒரு முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்லாவோ மத்த சில்லாவோன்னா கத்து சில்லாவோ மத்தனா கத்தாத தட் மீன்ஸ் டோன்ட் ஷவுட் நான் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன் சில்லாவோ மத்தனே இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூட் நஹி போல்னா தட் மீன்ஸ்
டோன்ட் லை, பொய் சொல்லாதே. ஜூத் நஹின் போல்னா அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஹமாரே சாத் ஆவோ, ஹமாரே சாத் ஆவோ, தட் மீன்ஸ் எங்கள் கூட வா. ஹமாரேனா ஹமாரே சாத்னா என்ன அர்த்தம், எங்களுடைய வா அப்படின்னு அர்த்தம், கம் வித் அஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முஜே பூக் லகி ஹே, பூக்னா பசி, முஜேனா எனக்கு, அப்போ முஜே பூக் லகி ஹே அப்படின்னா எனக்கு பசி எடுக்கிறது, பசிக்கிறது, ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு அர்த்தம். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா கிஸ்கோ பத்தா ஹே, கிஸ்கோ பத்தா ஹேனா என்ன அர்த்தம், கிஸ்கோனா யாருக்கு, பத்தா ஹேனா தெரியும், யாருக்கு தெரியும், இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம எப்படி கேட்கணும், கிஸ்கோ பத்தா ஹே, ஹூ நோஸ். நெக்ஸ்ட்டு செவன்த் வஹு கவுன் ஹே, அவன் யார், கவுன்னா யார், அவள் யார் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்கணும், வஹு கவுன் ஹே அப்படின்னு நம்ம கேட்கணும், தட் மீன்ஸ் ஹூஸ் தட். எயித்து பார்த்தீங்கன்னா ஆப் கைசே ஹோ, ஆப்னா நீங்கள், கைசே ஹோனா எப்படி இருக்கீங்க, அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா எப்படி கேட்கணும், ஆப் கைசே ஹோ அப்படின்னு கேட்கணும், ஓகேவா. இப்போ நம்ம நைன்த் சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. தும் கைசே ஹோ, தும்னா நீ, முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆப்புங்கிறது நீங்கள், தும்ங்கிறது நீ, அப்போ கைசே ஹோங்கிறது ரெண்டுத்துக்கும் சேமாக தான் வரும், நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும், வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆப்புங்கிற இடத்துல தும்னு போடணும். நம்மளோட ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள நம்ம எப்படி கேட்போம், தும் கைசே ஹோ, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்கும்போது, தும் கைசே ஹோ, நீ எப்படி இருக்கிறாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கணும். அதே மாதிரி டென்த்து பார்த்தீங்கன்னா முஜே யஹு பசந்த் ஹே, முஜே யஹு பசந்த் ஹே அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. முஜே யஹு பசந்த் ஹே, பசந்த்னா என்னது, பிடிக்குது, யாருக்கு பிடிக்குது, முஜே எனக்கு, யஹுன்னா இது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ லைக் திஸ் அப்படின்னு அர்த்தம், எனக்கு இது பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முஜே யஹு பசந்த் ஹே, இப்படி கேட்கணும், பசந்த் ஹே பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஓவராலாக 10 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி கிளாஸ் 1, 2, 3 நான் வந்து நோட் மாதிரி போட்டு உங்களை அப்டேட் பண்ண சொன்னேன். ஸோ கிளாஸ் 4 நீங்கள் உங்களுடைய நோட்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.